கிடைச்சிச்சு. நிறைய விஷயங்களை நாம பகிர்ந்துகிட்டோம். அதன் பிறகு அந்த உம்ராவை முடித்து திரும்பி வரும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செய்வதற்காக மதீனா நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது, நாம் உம்ரா செய்வதற்காக சென்றிருந்த அந்த குழுவில் ஒரு 15 பேர் முதல் முறையாக உம்ரா செய்வதற்காக வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட உங்களுடைய உணர்வுகள், அதாவது அந்த காபத்துல்லாவை முதன் முதலாக நீங்கள் கண்ணெடுத்து பார்த்த பொழுது உங்களுடைய உள்ளங்களில் தோன்றிய அந்த உணர்வுகளை கொஞ்சம் சொல்லி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம கேட்டோம். அந்த முதன் முறையாக உம்ரா செய்தவங்கள்ட்ட அந்த உணர்வு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுல சிலர் வந்து அந்த உணர்வுகளை பகிர்ந்துகிட்டாங்க. உண்மையிலேயே சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு அற்புதமா இருந்தது அவர்கள் வெளிப்படுத்திய அந்த விஷயங்கள். இந்த அளவுக்கு அவர்கள் ஒரு நல்ல தெளிவான ஒரு மனோநிலையில் இருக்கிறார்களா அப்படிங்கிறத நாம அந்த சூழ்நிலையை தான் புரிஞ்சுக்கிட முடிஞ்சு. அப்ப கூட ஒருத்தர் வந்து சொன்னார், ஹஜ்ரத், இப்ப நாங்க எப்படி அந்த எங்களுடைய அனுபவங்களை நாங்க தெரிவிக்கிறோமோ அதே மாதிரி நாம திரும்பி போன பிறகு பள்ளியிலையும் கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்ல சொன்ன நல்லா இருக்குமே அப்படின்னு ஒருத்தர் வேண்டுகோள் வைத்தார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு, அதாவது முதன்முறையாக உம்ரா செய்தவர்களில் யார் யாரெல்லாம் இங்கே வந்திருக்கிறீங்க கொஞ்சம் முன்னாடி வாங்கல. யார் காஜாமதி அஸ்து, வேற நீங்க அபு சாலிஹ் எல்லாம் ஒருத்தனுக்கு வரலண்ணா, வெளியில யாரும் இருக்காங்களா? இல்ல ஹயர். அப்ப நிறைய பேர் வரல, இருந்தாலும் இங்க வந்திருக்கக்கூடிய ஒரு சிலர் அந்த முதல் முறையாக அவர்கள் பெற்ற அந்த அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். அதன் அடிப்படையில் முதலாவதாக இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் ஹாஜா மைதீன் ஹஸரத் அவர்கள் உங்களுக்கு மத்தியில் சில விஷயங்களை சொல்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஃபதுக்ருனி அதுக்ருக்கும் வஷ்குருலி வலா தக்ஃபுரூன். எல்லா உலகையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அவனுடைய தூதர் நம்முடைய தலைவர் சர்தார் முஹம்மது நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், தாபீன்கள், சஹாபாக்கள், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் பரக்கத்தும் ரஹமத்தும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். குவைத் தமிழ் இஸ்லாமிய சங்கத்தினுடைய 10 ஆண்டு காலங்கள் கடந்து இப்பொழுது வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறோம். இதிலே மிகவும் முக்கியமான ஒரு பங்காக இந்த ஆண்டு வரலாற்றிலே பொறிக்கப்பட வேண்டிய ஒரு ஆண்டாக இருக்கின்றது. இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய சகோதரர்களுடைய ஒத்துழைப்பும் நம்முடைய நிர்வாகிகளுடைய பண்புகளும் அவர்கள் நமக்காக ஒழிக்கின்ற உழைப்புகளும் தான் என்பதை சொல்லி மாற முடியாது. அமல்கள் செய்து துவா செய்துதான் நாம் அவர்களுக்காக நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நாமெல்லாம் பல முறை உம்ராக்கள் செய்த மக்கள் இருக்கின்றோம். முதன் முதலாக உம்ரா சென்று வந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்று உங்களோடு ஆசைப்படுகின்றேன். நாட்கள் மிகவும் குறைவாக இருந்ததன் காரணத்தினால் அமல்கள் செய்ய நேரங்கள் மிக குறைவாக இருந்தது. இது ஒரு மிகப்பெரிய வருத்தத்திற்குரிய விஷயமாக இருந்ததே தவிர மற்றபடி அனைத்து அமல்களும் சிறப்பான முறையிலே செய்தோம். பெற்றெடுத்த குழந்தை தாயின் முகத்தை பார்த்து எப்படி சிரித்து சந்தோஷப்படுமோ, தந்தை வெகு நாட்கள் கழித்து வருகின்ற பொழுது, பயணங்களிலிருந்து வருகின்ற பொழுது, குவைத்திலோ சவுதியிலோ கத்தரியிலோ எங்கே இருந்து குழந்தை உண்டான பொழுது சென்றவர் ஒரு வருடங்கள் கழித்தோ இரண்டு வருடங்கள் கழித்தோ வருகின்ற பொழுது அந்த குழந்தையாக கூடியது தந்தையின் குரலை கேட்டிருக்கலாம், ஆனால் தந்தையின் முகத்தை பார்க்கின்ற பொழுது பூரிக்கின்ற பூரிப்பு இருக்கின்றதே சொல்லி வாழ முடியாது. அவ்வளவு பெரிய பூரிப்பை நாங்கள் அடைந்தோம். காபத்துல்லா ஷெரீஃபை காணுகின்ற பொழுதும்
அல்லாஹ்வுடைய இல்லத்தை காணுகின்ற பொழுது அவ்வளவு புரிப்படைந்தோம் சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌதாவை என்று சந்திப்போம் என பல ஆண்டுகளாக துஆ செய்து கொண்டிருந்தோம். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நான் ஓத ஆரம்பித்த காலத்திலிருந்து ஒவ்வொரு வக்திலும் அதிகமாக செய்த துஆக்கள், யா அல்லாஹ் என்னை ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு, உன்னுடைய காபத்துல்லா ஷெரீஃபை பாக்கிய சென்று பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடு, எங்களுடைய தலைவர் எங்களுடைய செய்தினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்று ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு என அனுதினமும் துவா கேட்டுக்கொண்டிருந்தோம். அதை அல்லாஹ் ஹக்கு சுபானஹு தஆலா இந்த கியாமத் நாள் வரை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்முடைய சங்கத்தை வளர்க்க வேண்டும், நாம் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். இந்த சங்கத்தின் மூலமாக அல்லாஹ் அதை கபூல் செய்து நமக்கு வழிகாட்டினான். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலை பார்க்கவில்லை, ஆனால் அவருடைய உள்ளத்தை நாம் உள்வாங்கியுள்ளோம், அவருடைய பேச்சுக்களை நாம் உள்வாங்கியுள்ளோம். அப்படி நாம் அவர்களை சென்று பார்க்குகின்ற பொழுது, நாம் அவருடைய ரௌலா ஷெரீஃபிலே சென்று பார்க்குகின்ற பொழுதும் அந்த ஜன்னத்துல் பகி அங்கே சென்று நம்முடைய இஸ்லாத்தை பரப்புவதற்காக இஸ்லாத்திற்காக தியாகம் செய்த தியாகிகளை சந்திக்குகின்ற பொழுது ஏற்படுகின்ற உணர்வு நம்முடைய கடைசி வரை இருக்க வேண்டும். சகோதரர்களே, நாம் கேட்டோம், நாம் பயணித்தோம், பயணங்கள் நிறைவு செய்தது என்றில்லாமல் நம்முடைய பயணங்கள் இனியும் தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய இறுதி பயணம் வரை இன்ஷா அல்லாஹ் நாம் மீண்டும் மீண்டும் காபத்துல்லா ஷெரீஃபை சந்திக்குகின்ற பொழுதும் ஒவ்வொருவரும் நாம் நம்முடைய குழந்தை நம்மை எப்படி சந்தோஷமாக பார்க்குமோ அதே போல நாம் காபத்துல்லா ஷெரீஃபை கண்டுகொண்டே இருக்க வேண்டும். மூன்று விஷயங்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கின்ற பொழுது, சந்தோஷமான பார்வையை கொண்டு பார்த்து கொண்டே இருக்கின்ற பொழுது நன்மைகள் கிடைக்கின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அதிலே ஒன்று, முதலாவது காபத்துல்லா ஷெரீஃப் அல்லாஹுடைய இந்த புனிதமான இல்லத்தை சாதாரணமான முறையிலே பார்த்து கொண்டே இருந்தால் நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கின்றன. இரண்டாவது, பெற்றெடுத்த தாயை இன்முகத்தோடு பார்த்து கொண்டே இருந்தால் அதுவும் நன்மை கிடைத்து கொண்டே இருக்கின்றன. ஒரு நிமிஷம் இல்லை, இரண்டு நிமிஷம் இல்லை, எவ்வளவு நேரம் நம்மால் பார்க்க முடியுமோ அவ்வளவு நேரங்கள் நாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். மூன்றாவதாக, குர்ஆன் ஷெரீஃபை நம்மால் ஓத முடியவில்லையே என்ற வருத்தங்கள் யாரேனும் இருந்தால் அதை ஓதுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அதை குர்ஆன் ஷெரீஃபை திறந்து பார்த்து கொண்டே இருந்தால் அதற்கும் நன்மை கிடைத்து கொண்டே இருக்கின்றன என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக நமக்கு அருள் முறையிலே சொல்லி காட்டுகின்றார்கள், அருள் வாக்கியங்களிலே சொல்லி காட்டுகின்றார்கள். அப்படி நாம் கஃபத்துல்லா ஷெரீஃபிலே உம்ரா செல்வதற்காகவும் ஹஜ் செய்வதற்காகவும் அல்லாஹ் நமக்கு மீண்டும் மீண்டும் பாக்கியங்களை கொடுக்க வேண்டும். நம் அனைவர்களையும் அல்லாஹ் உம்ரா பயணங்களிலும் ஹஜ் பயணங்களிலும் ஒன்று சேர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு, அங்கு சென்றால் வீணான விளையாட்டுகளிலும் வீணான உறக்கங்களிலும் ஈடுபடாமல் காபத்துல்லா ஷெரீஃபிலேயே அந்த ரௌலா ஷெரீஃபிலேயே பயணங்களை கழிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு, வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் என்றென்றும் அந்த பாக்கியத்தை கொடுத்து கொண்டே இருப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்குமுல்லாஹு ஹைர். வேற யாரும் வரலன்னு நினைக்கிறேன், வந்திருக்கிறவங்களும் தயாரா இல்லை வந்து மைக்கு முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு. அதனால் நாம் ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு இன்றைய நிகழ்வை முடிச்சுக்கிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அதாவது இந்த நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அவங்களுடைய அனுபவத்தை சொல்ல வந்த நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அவர்களுடைய அந்த உணர்வுகள் வந்து ரொம்ப தூய்மையானதாக இருக்கும். ஏன்னா முதல் முதலாக அந்த காபா ஷெரீஃபை பார்க்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த உணர்வுகள் இருக்குதே, இத்தனை நாள் அடைகாத்து வச்சிருந்த அந்த உணர்வுகள் அந்த காபாவை பார்க்கும் பொழுது வெளிப்படும்ல, அதை வந்து உங்கள்கிட்ட பகிரும் பொழுது அது நிச்சயமாக உங்களுடைய உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான். இதுவரைக்கும் யாரும் அந்த உம்ரா செய்யாதவர்கள் இருந்தால் உடனடியாக அதை தாமதப்படுத்தாமல் உடனடியாக உம்ரா செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அந்த எண்ணங்கள் உங்களுடைய உள்ளத்தில் வளர வேண்டும். ஒரு தடவை உம்ரா செஞ்சிட்டோம் போதும் அப்படின்ட்டு அந்த போதும் என்ற மனப்பான்மை வந்துடாமல்
எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் உம்ரா செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் உருவாக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு யோசனை வந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்முடைய நல்ல நோக்கங்களை நிறைவேற்றி தருவானாக. இந்த நேரத்தில் நாம் ஒரு நபரை நாம் மறந்துவிட முடியாது. நம்முடைய செய்யதலி அண்ணன் அவர்கள், அதாவது ஓட்டுநராக வந்தவர்கள் நம்முடைய பஸ்ஸில், அதாவது ரொம்ப ஒரு ஒத்துழைப்பு. அல்லாஹ் அவர்களுடைய அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வங்களையும் அல்லாஹ் வழங்குவாங்க. நிறைய ஆரோக்கியத்தை முக்கியமாக வழங்கணும். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ஓட்டுநர் தொழில் அப்படிங்கிறது ரொம்ப அபாயகரமான ஒரு இது. எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அல்லாஹுடைய பாதுகாப்பில் மாத்திரமே அவர்கள் போய் வந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு நீண்ட பிரயாணம், ஒரு மாசத்துல எப்படியும் 3-4 தடவை போயிட்டு வர்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் அவங்க சொல்லும் பொழுது நன்மையை கருதி தான் இதை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதனால நாம் அவர்களுக்காக அதிகம் துவா செய்வோம். இன்னும் நம்ம சங்கத்துக்கு அவர்கள் நிறைய உதவிகள் செய்யணும், நிறைய ஒத்துழைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நாம் கேட்டுக்கொள்வதோடு மனமாற நாம் அவர்களுக்காக துவா செய்கிறோம். அல்லாஹ் தங்களுக்கு பரக்கத்து செய்வானாக. இப்படி இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதமும் அந்த உம்ரா நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. அதுலேயும் தாங்கள் எல்லாம் கலந்து சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்வதோடு இன்ஷா அல்லாஹ் அடுத்து நம்முடைய ஹலீல் ஹசரத் அவர்கள் மற்ற விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஜஸாகுமுல்லாஹு கைர். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை